나 사서 그래. 그때 여러 가지 제대로 봤다 저번에. 그것은 사발 나온데 나 그 스타트 하나. 나도 내가 세는 스타트 하나. 그때 저 신경 왔으니 뭐라 봐도. எல்லாம் என்ன பாட்டு சொன்னாங்க அப்பங்கிறது வந்து எல்லாருமே வீட்டில் போய் சாப்பிட்ற விஷயம் தான். புதுசாக எதுவுமே கண்டுபிடிச்ச விஷயம் இல்லை. இது நான் வந்து ரொம்ப கூட்டம் பற்றி பேசவும் முடியாது. ஏன்னா நாம நம்ம வச்சு நான் பேசவும் கூடாது, அது மரியாதையும் இல்லை. பட் இந்த ஆப்பத்தில் வந்து இது புது இன்ஃபர்மேஷன் தான் எடுக்கலாம். பட் இதுக்கு முன்னால் கூட நாங்கள் வந்து நிறைய பண்ணிக்கிட்டோம். கிட்ட 13 வெரைட்டி ஆப்பம் இருக்கு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 9 வெரைட்டி ஆப்பம் வந்து இந்த ஃபீல்டில் வந்து நாங்களும் உருவாக்கின ஒரு விஷயம் தான் அது. பட் இது வந்து இன்னோவேட்டிவாக ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்கிறதுனால நம்ம இதை வந்து ஒரு மாற்ற சொல்லிருக்கோம். இது பேசப்படணும். இதை பற்றி நான் பேசுகிறத விட சப்தாமும் இந்த கோல்ட் ஆஃபர் பற்றி இன்னும் ரொம்ப நல்லா பேசணும்னு நினைக்கிறேன். ஓர் பேசுவார். சாதாரணமாக எல்லாருமே இந்த காலத்தில் கோல்டு நகையாக மாட்டேங்கிறேன், தோடு போடலாம், போடலாம், உலகம் போடலாம், சேச மாட்டேங்கிறேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கோல்டு சாப்பிட்டோம் அப்படின்னும் போது எல்லாருக்குமே ஒரு கேள்வி தெரியாது. கோல்டு சாப்பிட்றோம், மாற்றத்தில் கோல்டு தான் நம்ம சாதிக்க நிறைய காசு இருக்கும் அப்படின்னா வந்து நினைக்க தோணும். நீங்களும் நினைக்கலாம், ஆப்பத்தில் கோல்டு போட்டால் சாப்பாடு மாதிரி இருக்குமா? கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி நீங்கள் போனீங்கன்னா, அதாவது நூற்றி போகுது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, இப்போவும் அது இருக்கு. நீ கேள்விப்பட்டிருக்க தங்கப்பருஷம், தங்கப்பருஷம் தங்கப்பருஷம் குறிப்பிடுவோம். தங்கப்பருஷம் அந்த தங்கப்பருஷத்து தங்கம் வருஷப்போ அது என்ன பண்ணாங்கன்னா, அதில் கோல்கந்து கூட சேர்த்து இந்த ரோஜா தோட்டம் சேர்த்து தங்கப்பருஷம் சாப்பிடும்போது அதுடைய மெடிசன் வேலை பார்த்தீங்கன்னா புத்துணர்ச்சி, அதாவது உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்த தங்கப்பருஷம் அப்படின்னாங்க. இளமையாக நினச்சிருந்தாங்க. அந்த கலஞ்சத்தில் சாரி பவர்த்து வந்து கோல்டு வந்திருக்காரு. ரொம்ப அன்யூஷுவல், வெரி அன்யூஷுவல். சார் என்ன சொல்லணும்னா, தைரியம் ரொம்ப ஜாஸ்தி சொல்லலாம். சாதாரணமாக இந்த மாதிரி ஒரு கான்செப்டை மக்களுக்கு கொடுக்குறதுங்கிறது பெரிய விஷயம். அது வந்து பியூர் கோல்டு, பியூர் கோல்டில் வந்து ஆபத்து மேலே போட்டு இந்த ஆபத்தை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் யோசனைப்பட பெரிய விஷயம். ஆபத்தில் கோல்டு போட்டு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதாக இருக்கும். இது சில ஃபார்மாலிட்டிஸ் இந்த ஆபத்துடைய ஃப்ளேக்ஸ் எப்படிதான் இருக்கணும், ஆபத்தில் போடுற ஃப்ளேக்ஸ் வந்து இவ்வளோதான் இருக்கணும். இந்த கண்ட்ரியில் இதுக்கு மேலே 100 இன்ச்சுக்கு மேலே போனால் அது திக்னஸ் எவ்வளோ தான் இருக்கணும், இந்த திக்னஸுக்கு மேலே போனால் டைஜஷன் ஆகாது. சாதாரணமாக கோல்டு சாப்பிட்டா டைஜஷன் ஆகணும். நம்ம ஒரு பெரிய கொஸ்டின் ஆகாது. அப்போ இந்த மாதிரி ஃப்ளேக்ஸ் சாப்பிடும்போது டைஜஷன் இது இந்த பர்டிகுலராக இந்த சைஸில் ஒரு 100 இன்ச்சு ஒரு ஆபத்துக்கு போட்டு சாப்பிடும்போது டைஜஷன் ஆகணுமா, அதனால என்ன விளைவுகள் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது கிடையாது. இன்னும் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இந்த கோல்டன் ஆப்பம் எதுக்கு நம்ம வந்து கொடுக்கணும் மக்களுக்கு, என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு? சாதாரண ஆப்பம் சொல்லும்போது அதில் வந்து என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாவு சத்து நிறைய சொல்லலாம். இந்த ஆப்பத்தில் கோல்டன் ஆப்பம் பார்த்தீங்கன்னா இதில் பலவிதமான நன்மைகள். என்ன நன்மைகள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எதையும் தாங்கும் இதயங்கிற மாதிரி எதையும் நோய்களை எதிர்க்கக்கூட எதிர்ப்பு சக்தி, இம்யூன் கெப்பாசிட்டி சொல்றோம். அப்போ என்ன எழுதும்போது சாப்பிட போகிறது சுறுசுறுப்பு. அந்த சப்போஸ் இப்போ எனக்கு ஒரு 50 வயசு ஆகுது, நான் சாப்பிட்டேன்னா அது 35 வயசு ஆகுது அப்படி ஓட்ட ஓட ஓடி ஆடி விளையாட போகணும், நான் வேலை செய்யணும். அந்த சுறுசுறுப்பு இந்த ஆப்பத்துக்கு கண்டிப்பாக கிடையாது. அது
இன்னொன்று இந்த டைஜஷன் கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய சக்தி இந்த கோல்டு கோடுங்கிறது ஒரு கலப்படம் இல்லாததான் இல்லாத இருந்தால் இந்த இதெல்லாம் இருக்கு. இதை ஒரு கலப்படம் இல்லாமல் இந்த ஆப்பத்தை கொடுக்குறாங்க. ஆப்பத்தை சுட்டு வெள்ளை கலரில் சைடு தான் கோல்டு கலர், அதாவது ஒரு மருத்துவம் இருக்கு. அதில் இந்த கோல்டு ஃப்ளேக்ஸ் தூவும் போது இந்த கோல்டு எங்கே ஒரு மணி இங்கே விட்டுட்ட மாதிரி இருக்கு. அந்த மணி சொல்லுறது ஆபத்தில் உட்காந்துட்டு சாப்பிடணுமா எடுத்து பேக்கெட்ல போட்டு ஒரு சின்ன கோல்டு மணி காலில் கம்பல் மாதிரி செஞ்சுக்கணுமான ஒரு ஆபத்து கொடுத்தோம். அந்த அளவுக்கு அந்த மீனங்களுக்கு இருக்கும் அந்த ஆபத்தில். ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய கான்செப்ட், என்ன சொல்றது ஒரு அட்வென்ச்சர் கூட சொல்லலாம். இல்லை அந்த அளவுக்கு ஒரு பெரிய மெகாவாக வந்து இந்த நல்லா சாப்பிட்றேன் எடுத்து வந்துருக்காங்க. இது மக்கள் மத்தியில் டெஃபினட்டாக நல்ல வரவேற்பு இருக்கும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு. இவங்க நல்லா சாப்பிடப்பட்ட சொல்லும்போது நிறைய யூனிட்ஸ் தந்திருக்காங்க. தெரிஞ்சுக்கிட்ட ஒரு 13-15 பிரான்ச் சென்னையிலே இருக்கு. அவங்க முதல்ல நான் வந்து எலிஷியலாக இதில் சொன்ன மாதிரி ஒரு 7 இயர்ஸ் 2007 2007 ஓப்பன் பண்ணும்போது நான் போய் அதை நல்லா சாப்பிட்றதுக்கு போயிருந்தேன். அப்போ நான் எதிர்பார்த்து ஒரு உண்மை அந்த ஆப்பம் பண்ணி தான் இருக்கேன். ஆப்பம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நான் உள்ள பொறுத்தவரை எல்லாமே பாரம்பரிய உணவு இருக்குமான அது சுற்றுலாவில் இருந்து நாட்டுக்கோழியில் இருந்து பிரியாணியில் இருந்து எல்லா விதமான என்ன சொல்றது சவுத் ஃபுட், அதாவது காரைக்குடியில் இருந்து தமிழ்நாடு முழுவதும் விதவிதமான அந்த மெனுவில் இருக்கு. நல்லா சாப்பிட்றதுல இந்த மாதிரி இருக்கு. டேஸ்ட் வந்து குவாலிட்டி நல்லா இருக்கு. அதுக்கு உண்டான அந்த சமையல் செய்கிறது பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா வச்சுருக்காங்க. அதனால குவாலிட்டி வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு கேரண்டி கொடுக்குறாங்க. நான் சாப்பிட்ட போது ஸோ இவங்க வந்து நிறைய ஜாயின்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே எல்லாமே வெளிநாட்டுலேயும் லண்டன்லேயும் பாரிஸ்லையும் வச்சுருக்காங்க. அபுதாபியில் அபுதாபியில் யோகா பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இவங்களுடைய மீடியமே நாங்கள் ஒரு 3 இயர்ஸ்லேயே 25 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணோம்னு வந்து நல்லா பெரிய அவங்களுடைய விஷன் வச்சுருச்சு. ஸோ விஷன் விஷன் கம்ப்ளூ என்னது 1003 இயர்ஸ் தான் இதை சப்போஸ் பண்ணிட்டு 25 யூனிட்ஸ் சென்னை. அண்ட் டெஃபினட்டாக இந்த கோல்டன் ஆத்தம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும், மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குங்கிறது ஐயப்பட்ட விஷ் ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் த ப்ரெஸ், தேங்க்ஸ் ஃபார் தி பார்ட்னர்ஸ் ஃபார் கம்யூனிட்டி, தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிபடி, காட் பிளஸ் யூ ஆல், தேங்க் யூ வெரி மச். உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கலாமா? நெக்ஸ்ட் கேட்கலாம் தக்க ஆபத்தில் வந்து தடுப்பு போறீங்களா?